வணக்கம். ஆப்பிளோட 2024க்குண்டான மேக் கம்ப்யூட்டர் அப்கிரேட்ஸை ப்ரெஸ் ரிலீஸ் வழியாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஒரு செப்பரேட் ஈவெண்ட் இந்த அக்டோபர் எண்டில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. நம்மளுக்கு லாஸ்ட் ஐஃபோன் ஈவெண்ட் நடக்கும்போதே நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு சிலர் எப்போது மேக் வாங்கலாம், இப்போது ஏர் ப்ரோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த சஜஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த எபிசோடில் நம்ம மேக் மினி அண்ட் ஐமேக்கு வந்திருக்கக்கூடிய அப்கிரேட்ஸை பற்றியும் ஆக்சசரி அப்கிரேட்ஸை பற்றியும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நாளைக்கு நம்மளுக்கு மேக் புக் ஏர் அண்ட் ப்ரோக்கு வந்திருக்க கூடிய அப்கிரேட்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், இந்த M4 சிப்செட்டோட எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. ஸோ மேக் மினி நம்மளுக்கு M4 சிப்செட்டோட எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக M2 சிப்செட்டில் இருந்த மேக் மினிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்ப்ளீட் ஒரு ரீடிசைன், மோர் லைக் ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் மேக் ஸ்டுடியோ மாதிரி டிசைன் பண்ணி இப்போ நம்மளுக்கு இந்த 2024க்குண்டான மேக் மினி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த M4 ப்ராசஸரை இன்டெல் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணும்போது 6 times பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கும் அப்படின்னும், 2020க்கு அப்புறம் வந்த M1 சிப்செட்டில் நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் 2 times பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆப்பிள் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் M2 சிப்செட்டோட மேக் மினி ரீசெண்டாக பை பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இந்த டிசைன், ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் ஒரு சில விஷயங்களை தவிர உங்களுக்கு எவ்ரிடே யூசேஜில் பர்ஃபார்மன்ஸில் பெரிய டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. இந்த M4 சிப்செட்டோட ஆப்பிள் இந்த வருஷம் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சேஞ்ச், டிஃபால்ட் ரேம் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா எல்லா லைனப்புக்குமே 16 GB அப்படிங்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு அடுத்து வரப்போகிற அந்த வசதிகள் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி மேக் கம்ப்யூட்டர்ஸை ப்ரிப்பேர் பண்ணின மாதிரி தான் தெரியுது. ஈவன் தோ M1 சிப்செட்லேருந்தே மேக் கம்ப்யூட்டர்ஸ் நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதோட மெமரி ரெக்குவயர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஐஃபோனுக்கு எப்படி ஒரு 8 GB ரேமை வந்து 16 lineup மேண்டேட்டரி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபுல் கம்ப்யூட்டராக நம்ம பயன்படுத்தக்கூடிய மேக் மினி ஐமேக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 16 GB ரேமை வந்து டிஃபால்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபார்ம் ஃபேக்டரை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணுங்க. ஏன்னா ப்ரீவியஸாக இருந்த மாடலை விட ஹாஃப் த சைஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் லைக் மினி வெர்ஷன் ஆஃப் மேக் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லலாம். பார்த்த உடனே நம்மளுக்கு அதுதான் தோணும். ஃப்ரண்ட்டில் 2 USB-C போர்ட் ஆர் தண்டர்போல்ட் 4 போர்ட்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் வித் அந்த LED இண்டிகேட்டர் மேக் ஆனில் இருக்கா இல்லையாங்கிறத காமிக்கிறதுக்கு. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 தண்டர்போல்ட் 4 போர்ட்ஸ் வித் HDMI போர்ட் அண்ட் ஈத்தர்நெட் போர்ட்டோட சேர்த்து பவர் கார்டு போர்ட்டும் அவைலபிளாக இருக்கு. பாட்டமில் அந்த லைட்டாக லிஃப்ட் பண்ணின ஒரு ஃபேன் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோக்காக மேக்கை வந்து கூலாக ரன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க, சிமிலர் டு மேக் ஸ்டுடியோ. பட் இங்கே கான்ட்ரவர்ஷியலாக நல்ல அழகான ஒரு டிசைனில் ஒரு திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி ஆப்பிள் பவர் பட்டனை நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வரைக்கும் ரியரில் இருந்ததை சைடில் வந்து அழகாக ஒரு கர்வ்டு டிசைனோடு இருந்ததை ஈவன் மேக் ஸ்டுடியோலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் ஒரு பட்டனை வந்து நம்மளுக்கு கீழே பாட்டமில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் ஒரு 2-3 days வந்து இது ரிலேட்டடாக சில மீம்ஸ் எல்லாம் கூட ட்விட்டரில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். லைட் வெயிட் டிசைன் அண்ட் ஸ்மாலர் ஃபார்ம் ஃபேக்டரோட சேர்த்து நம்ம ஒவ்வொரு தடவையும் மேக் மினியை டேர்ன் ஆன் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக லிஃப்ட் பண்ணி தான் ஆன் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குங்க. சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க சொல்லியிருந்தது என்னோட மேக் மினி ஆர் மேக் ஸ்டுடியோவை நான் எப்போ கடைசியாக ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்தளவுக்கு சைலண்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பர்சனல் நம்மளோட சரௌண்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் மேக் மினி ஆர் மேக் ஸ்டுடியோ ஆர் ஐமேக்கை வந்து யூஸ் முடிச்சுட்டு திருப்பி ஷட் டவுன் பண்ணிட்டு அடுத்த நாள் திருப்பியும் ஆன் பண்ணி கண்டினியூ பண்ணுறவங்க இருக்காங்க. மேக் புக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேட்டரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 100 tabs ஓப்பனாக இருக்குது அப்படின்னா கூட திருப்பி வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 3-4 days கழிச்சு கூட கண்டினியூ பண்ண முடியும். பவர் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டிவைஸஸை வந்து நம்ம ஆல்வேஸ் ஆனில் விடுற ஒரு பழக்கம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்ததில்லை. ஒரு PC-ஆகவே இருக்கட்டும், நம்ம பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிட்டு போகிற பழக்கம் வந்து நிறைய பேத்துக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட சர்க்கிளில் நான் பார்த்த வரைக்கும் மேக்புக்ஸை தவிர இந்த மாதிரி மேக் மினியெல்லாம் வாங்குறவங்க ஒர்க் பிளேஸ்லேயே ஆகட்டும் அல்லது வீட்லேயே ஆகட்டும் கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணி பழகிறவங்க அதிகமாக இருக்காங்க. ஈவன் தோ UPS-ஏ இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு CPU செட்டப்பில் நம்ம PC செட்டப்பில் ஒரு ஆங்கிளில் தான் வந்து நம்ம பார்க்கறதுனால அந்த ஷட் டவுன் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட் வந்து இருக்குது. ஸோ இந்த சாய்ஸில் இந்த டிசைன் வந்து ஒரு ஒர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆப்பிள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் அஃபிஷியல் ரிலீஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துட்டு நம்ம இன்னும் ஃபர்தர் இதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஷன் வந்து பண்ணிக்குவோம். அண்ட் இதோட M4 ப்ராசஸரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. M4 சிப்செட் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 10-core CPU அண்ட் 10-core GPUங்கிற மாதிரி கன்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. 4 performance அண்ட் 6 efficiency cores அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் M4 Pro சிப்செட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12-core CPU வித் 8-core performance cores அண்ட் 4 efficiency coresோட CPU இருக்கும். 16-core GPU பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மெமரி பேண்ட் வித் டிஃப்ரென்ஸ் தாங்க. நம்மளுக்கு CPU என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய மெமரியிலிருந்து ரேம்லேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த பேண்ட் வித் ஸ்பீடு வந்து மெமரி பேண்ட் வித் ஸ்பீட் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 120 GB/s அப்படிங்கிற மாதிரி M4 சிப்செட்லேயும் 273 GB/s M4 Pro ப்ராசஸர்லேயும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது.
ஸோ வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணுவீங்க. லாங் டேர்ம் யூசேஜுக்கு உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து சம்டைம்ஸ் அபவ் மாடரேட்டில் போகும் அப்படின்னா, ஹெவி யூசேஜ் இருக்கும் அப்படின்னா, M4 ப்ரோ ப்ராசஸரை யூசர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். M4 ப்ரோ ப்ராசஸர்லேயே ரெண்டு கன்ஃபிகரேஷன் அவைலபிளாக இருக்குங்க. நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 12-core CPU 16-core GPU-ஓட சேர்த்து இல்லாமல் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணும்போது ஆப்பிள் இண்டியா வெப்சைட் அல்லது ஷோரூமில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 14-core CPU வித் 20-core GPU-ங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். RAM அதே மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய 16 GB-லிருந்து 32 GB வரைக்கும் நீங்கள் கஸ்டம் கன்ஃபிகரேஷனும் போத் மாடல்ஸில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டோரேஜ் கன்ஃபிகரேஷன் நம்மளுக்கு 256 GB 512 GB-ங்கிற மாதிரியும், நீங்கள் கஸ்டம் கன்ஃபிகரேஷன் அப் டு 2 TB வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் M4 மாடலில். M4 ப்ரோ போகிறீங்கன்னா அப் டு 8 TB வரைக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. RAM கெப்பாசிட்டி எடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வரது நம்மளுக்கு 16 GB, பட் M4 ப்ரோ சிப் செட் போகிறீங்க அல்லது டாப் ஆஃப் த M4 சிப் செட் எடுக்கிறீங்கன்னா 24 GB வந்து உங்களுக்கு வரும். அந்த 24-லிருந்து இன்னும் ஃபர்தர் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு 32 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க M4-ல. 64 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4864-ங்கிற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கன்ஃபிகரேஷனை M4 ப்ரோ சிப் செட்டுக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ மெயினாக வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் இன்னும் கொஞ்சம் டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு நிறைய மெமரி வேணும் அண்ட் CPU பவர் GPU பவர் பெட்டராக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு M4 சிப் செட்டை செப்பரேட்டாக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்த M2 மேக்ஸ் சிப் செட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்த M2 ப்ரோ சிப் செட்டை ஈக்குவலண்ட்டாக பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சோஃபார் லீக்ஸ் வந்து கீக் பெஞ்ச் வெப்சைட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக M4 ப்ராசஸர் போகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய USB 4C போர்ட்ஸ் வந்து Thunderbolt 4 போர்ட்ஸாக தான் இருக்குங்க. அப் டு 40 GB வரைக்கும் அதுக்குண்டான கேபிள் நம்ம பயன்படுத்தும் போது எக்ஸ்டர்னல் டிரைவுக்கு நீங்கள் ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு சப்போர்ட்டட் டிரைவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வயர்டு ட்ரான்ஸ்ஃபரில். சப்போஸ் நீங்கள் M4 ப்ரோ சிப் செட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு Thunderbolt 5 போர்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு 120 GB/s வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரா ஃபுட்டேஜ் எடுக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ்க்காகவே இந்த M4 ப்ரோ சிப் செட் சூஸ் பண்ணும்போது இந்த Thunderbolt 5 போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை வந்து ஆப்பிள் எனேபிள் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டு கன்ஃபிகரேஷன்லையுமே ஆப்பிள் வந்து இந்த தடவை சேம் வைஃபை 6E அப்கிரேட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வைஃபை 7 போச்சு அப்படின்னா உங்களுக்கு டபுள் த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வருங்க. நீங்கள் வயர்லெஸில் ஏர் ட்ராப் வழி ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் உங்களோட ஐஃபோன் ஐபேட்லேருந்து வைஃபை 7 கம்பேரபிள் டிவைஸ்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து 1400 MBPS ஒரு 200 MBPS அந்த நியராக இருக்கும். பட் வைஃபை 6E-ங்கும் போது உங்களுக்கு 600-700 MBPS ஏர் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மேக் மினியில் நம்மளுக்கு இந்த 2024 மாடலில் இது ஒன்று ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். மற்றபடி ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் நம்மளுக்கு சேம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ரைசிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா மேக் மினியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கோட் படிக்கணும், மேக் வாங்கி நான் வந்து ஆப்ஸ் ஐஃபோன் அல்லது ஐபேட்ஸ்க்கு டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக இதை கன்சிடர் பண்ணணுங்கும் போது மேக் மினி வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டார்டிங் கம்ப்யூட்டராக இருக்கும். அந்த விதத்தில் நம்மளுக்கு M4 ப்ராசஸரோடவே எடுக்கிறவங்க ஒரு கஸ்டம் கன்ஃபிகரேஷன் கண்டிப்பாக 16 GB ரேம் டிஃபால்ட்டாக இருக்குங்கிறதுனால அட்லீஸ்ட் ஸ்டோரேஜாவது வந்து ஆப்பிள் இந்த வருஷம் 512 பண்ணியிருந்திருக்கலாம், பட் 256-லே தான் மெயின்டைன் பண்றாங்க. உங்களுக்கு தேவை லாங் டேர்ம் யூசேஜுக்கு அப்படின்னா நீங்க 512 வந்து அப்கிரேட் பண்ணிட்டு சூஸ் பண்ணலாம். எக்ஸ்கோட் அப்ளிகேஷன்ஸ், ஆப் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக ஒரு அண்டர் 1 lakh செக்மெண்ட்ல பார்க்கணுங்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்க iMac அல்லது மேக் ஸ்டுடியோ மாதிரி போறதுக்கு பதிலாக நீங்க மேக் மினியை வந்து 49,900 மாதிரி ஸ்டூடெண்ட் பிரைசிங்ல எடுக்க முடியும். ரெகுலர் MRP பார்த்தீங்கன்னா 59,900 மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த பேஸ் கன்ஃபிகரேஷன் இல்லாமல் நீங்க எடுக்கக்கூடிய கன்ஃபிகரேஷனை பொறுத்து உங்களுக்கு பிரைஸ் வந்து ஹையராக போகும். அண்ட் எல்லா மேக் மினிக்குமே ப்ரைஸ் வைஸ் 10,000 rupees நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா. சப்போஸ் GST இன்புட் கிரெடிட் 18% எடுத்துப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய MRP ப்ரைஸ்ல இருந்து நார்மல் பையராக நீங்க MRP-ல பை பண்ணும்போது எடுத்துக்க முடியும். ஆப்பிள் வெப்சைட்ல இப்போ கரண்ட்லி 10,000 rupees கேஷ் பேக்கு தீபாவளி ஆஃபர்னு சொல்லி போயிட்டு இருக்கு. மேபி நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். வித் அடிஷனல் அந்த 18% GST இன்புட் கிரெடிட்டோட நீங்க எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்ஸ் ஆப்பிள் இண்டிய வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஆப்பிள் ஷோரூம்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கரண்ட்லி என்ன ஆஃபர்ஸ் இதுக்காக வருது அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம iMac-ஐ பத்தி பார்த்துருவோம். இந்த மேக் மினியோட சேர்த்து ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே iMac-க்கு அவங்க பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான அப்கிரேட் 24-inch சேம் டிசைன் சாய்ஸ் நம்மளுக்கு ரொம்ப தின்னரான ஃபார்ம் ஃபேக்டரில் ப்ரீவியஸாக இருந்த லைட்டர் கலர் டோனை இப்போ கொஞ்சம் நல்ல பிரைட்டாக ஸ்ட்ராங் கலர் டோனாக வந்து மாற்றிருக்காங்க. 7 டிஃப்ரெண்ட் கலர் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iMac வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. ஜஸ்ட் M4 சிப்போட அப்கிரேட் மட்டும்தான் வந்து iMac-க்கு நடந்திருக்கு இந்த வருஷம். மற்றபடி அவங்க பெரிய இன்டர்னல் சேஞ்சஸ் எதுவும் பண்ண கிடையாது. M4 Pro அண்ட் M4 Max அப்கிரேட் பண்ணும்போது கூட எனக்கு தெரிஞ்சு இந்த iMac வந்து கேப்பபிள் அதுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஆப்பிள் வந்து இதை ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஒரு லைட் யூசேஜுங்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் M-series சிப் செட் M1-லிருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல கேப்பபிள். ஈவன் நான் கொஞ்ச நாள் என்னோட மேக் ஸ்டுடியோ வர வரைக்குமே M1 MacBook Air என்னோட வீடியோ எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தேன். எந்த இடத்துலையும் ஹேங் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த விதத்தில் 24-inch நம்மளுக்கு 4.5K ரெட்டினா டிஸ்பிளே இருக்கக்கூடிய iMac
கண்டிப்பாக கேப்பபிள். ஆனால் ஆப்பிள் ஏன் இதுக்கு வந்து அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. 27 இன்ச்சோட அப்கிரேடான ஐமேக்கையும் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண கிடையாது. இந்த 24 இன்ச் அப்கிரேடுக்கு ஜஸ்ட் கலர் சேஞ்ச் மட்டும் பண்ணி ஒரு மைனர் ட்வீக்ஸ் மட்டும் பண்ணி அப்கிரேட் கொடுத்தே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இந்த வருஷம் நம்மளுக்கு இந்த M4 சிப் செட் அப்கிரேடை தவிர மற்றபடி பெரிய லெவல் அப்கிரேட் எதுவுமே அவங்க பண்ண கிடையாது. லாஸ்ட் ஜென்னோட கம்பேர் பண்ணும்போது அண்ட் இன்டெல் ஐமேக்லேருந்து வரும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்பிள் இந்த ஐமேக் லைன் இப்போ வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,34,900 மாதிரி இருக்குங்க. ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 1,29,900 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேக்ஓஎஸ் செக்கோயாவோட லேட்டஸ்ட் அப்டேட்ல நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட ஸ்டார்டிங் ஃபீச்சர்ஸ் நம்மளால மேக்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரைட்டிங் டூல்ஸ் அண்ட் நியூ சிரியோட இன்டர்ஃபேஸ் வித் சம் பேசிக் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் உள்ள சிஸ்டம் வைஸ் நம்மளுக்கு ஃபைல் சர்ச் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை. பட் இன்னும் அப் டு நம்மளுக்கு மார்ச் 2025 வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சோ ஃபார் நம்மளுக்கு நியூஸ் வந்து பாயிண்ட் பண்ணுது. படிப்படியாக தான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஜென்மோஜி இமேஜ் வாண்ட் இந்த மாதிரி மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே படிப்படியாக தான் உள்ள நம்மளுக்கு இன்டகிரேட் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மேக் பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டராக ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக இந்த எம் சீரியஸ் சிப்செட் லைன் அப்பில் இன்க்ளூடிங் M4 லேட்டஸ்ட் சிப்செட்டையுமே ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெகுலர் பேஸ் கன்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐமேக் லைன் அப்பில் நம்மளுக்கு அந்த 134,900 பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜஸ்ட் மேஜிக் கீபோர்ட் வித் மேஜிக் மவுஸ் தான் உங்களுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். பட் லக்கிலி இப்போ ரெண்டு ஆக்சசரியுமே நம்ம ஆக்சசரிஸும் செப்பரேட்டாக பேசணும்னு சொன்ன விஷயம் ரெண்டுலையுமே நம்மளுக்கு USB-C வந்து பண்ணிட்டாங்க. சேம் ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட ப்ரைஸ்லேயே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. எந்த அப்கிரேட்ஸும் கீபோர்டுக்கும் மவுஸுக்கும் பண்ண கிடையாதுங்க. சேம் டிசைனில் நம்மளுக்கு மவுஸில் பாட்டமில் தான் பார்த்தீங்கன்னா USB-C போர்ட் வந்து இன்னுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு பர்சனலாக தெரியல. 8-core CPU அண்ட் 8-core GPU அப்படிங்கிற அந்த பேஸ் கன்ஃபிகரேஷனில் போகிறீங்கன்னா இந்த ஒரு மேஜிக் கீபோர்ட் சேஞ்ச் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1,54,900 பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜிக் கீபோர்ட் வித் டச் ஐடி ஆப்ஷனோட வித் மேஜிக் மவுஸ் USB-C ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் அந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா M4 ப்ராசஸரில் 10-core CPU 10-core GPU நம்மளுக்கு மேக் மினியில் இருக்கக்கூடிய அதே சேம் கன்ஃபிகரேஷனில் நம்மளுக்கு வந்துருங்க. எல்லாத்துலேயுமே 16 GB ரேம் டிஃபால்ட்டாக இருக்குது. இதுலேயும் கஸ்டம் கன்ஃபிகரேஷன் பண்ணி நீங்கள் 24 GB அண்ட் அப் டு 32 GB வரைக்கும் ரேம் அப்கிரேட் பண்ணுறதும் பாசிபிள். பட் அகைன் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஆப்பிளோட ஐமேக் லைன் அப்புக்கு வந்து ஆப்பிள் ஒரு ட்ரூ ஹார்ட்வேர் அப்கிரேட்ஸ் கொடுக்க கிடையாது. அதனால் நீங்கள் மோர் லைக் இந்த 1,50,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாடலே பெரும்பாலான யூசருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான அப்கிரேடாக இருக்கும். அவங்க எவ்ரிடே யூசேஜில் ஒரு ஈவன் 4K வீடியோ எடிட்டிங் கூட தாராளமாக இதை ஹேண்டில் பண்ணும். கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு ஆல் இன் ஒன் மேக் சொல்யூஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த iMac 24 இன்ச் ஃபார் ஸ்டார்டர்ஸ் கண்டிப்பாக ஈவன் ஒரு மிட் லெவல் யூசர்ஸ்க்கு கூட எனக்கு தெரிஞ்சது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். iMac 24 இன்ச் அல்லது மேக் மினி உங்களோட கான்டென்ட் கிரியேஷன் ஒர்க்குக்கு வீடியோ அது ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நீங்கள் இத்தனை வருஷமாக பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இந்த எம் சீரியஸ் சிப்செட் முக்கியமாக பயன்படுத்தியிருக்கீங்க அல்லது இன்டெல் சிப்செட் பயன்படுத்தியிருக்கீங்க இப்போ அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோடில் மேக்புக் ப்ரோ அண்ட் மேக்புக் ஏர்க்கு வந்திருக்கக்கூடிய அப்கிரேட்ஸை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.